ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واذكر عبدنا أيوب إذ نادى ربه أني مسني الشيطان بنصب وعذاب. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேரருளால் 21 நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் வழங்கியருள் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நமக்கும் அத்தகைய விடுதலையை வழங்கியருள் புரிவானாக. பிந்திய 10 நாடுகளில் அவன் ஒழித்து வைத்திருக்கின்ற லைலத்துல் கத்ரை நின்று இறைவனை தொழுது அவனுடைய அளப்பரிய நன்மையை பெறத்தக்க நல்ல அடியார்களாக நம்மை அவன் கபூல் செய்தல் புரிவானார். கண்ணியத்திற்குரியோர்களே, நபிமார்களுடைய வரிசையில் இன்றைய சிந்தனைக்கு சையதனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னால் சையதனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் இறுதி பகுதியை சிறிது நாம் பார்த்து கொள்ளலாம். டெக்னாலஜியினுடைய கல்வியினால் மனிதனுக்கோ அல்லது மனித மத்திற்கோ எந்த விதமான லாபமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நபிமார்களுடைய கல்வி என்பது மனித மத்தை உயர்த்துகிறது, மனிதனுக்கும் நல்லதை செய்கிறது என்பதை நாம் சிந்தித்து வந்தோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்வான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப், அல்லாஹ்வை தியானம் செய்வதனால் மனங்களெல்லாம் அமைதி அடைகின்றன என்று கூறுவான். இந்த நபிமார்களுடைய கல்வி மனங்கள் அமைதி அடைவதற்கான வழி அதை சொல்லித்தருகிறது. இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற பொழுது உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்றுதான் அல்லாஹ் சொன்னானே தவிர எந்த உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்பதை அவன் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வார்த்தையிலையும் மிக ஆழ்ந்த ஞானத்தை அவன் பொதிந்து வைத்திருப்பான். உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று சொன்னாலே தவிர எந்த உள்ளங்கள் என்று சொல்லவில்லை. இதுகாரம் நாம் நினைத்திருந்தோம் திக்ரு செய்யக்கூடிய உள்ளங்கள் மட்டும்தான் அமைதி அடைகின்றன என்பதாக. ஒருவர் திக்ரு செய்தால் அவருடைய உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்பதாக நாம் இதுவரை நினைத்து வைத்திருந்தோம். ஆனால் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகள், ஒருவர் திக்ரு செய்தால் உலகத்தில் 10 பேர் நன்மை அடைகிறார்கள், நல்லவர்களாக ஆகிறார்கள் என்பதாக புதிய விஞ்ஞானம் உண்மையை சொல்லித் தருகிறது. அமெரிக்காவுடைய ஹார்வர்டு பல்கலைக்கழகமும் கலிபோர்னியா பல்கலைக்கழகமும் மாணவர்களுக்கு மத்தியிலே தியானம் பற்றிய ஒரு பெரிய ஆய்வை நடத்தினார்கள். நடத்தி அதனுடைய விளைவை அவர்கள் உலகிற்கு தெரிவித்திருக்கிறார்கள். 1% மக்கள் தியானம் செய்தால் 10% மக்கள் கொலை, களவு, விபச்சாரம், கற்பழிப்பு இவைகளிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். ஆமாம் பெருமக்களே, திக்ர் செய்வதன் மூலமாக திக்ர் செய்பவர் மட்டும் லாபம் அடையவில்லை, அவர் திக்ர் செய்வதனுடைய பரக்கத்தினால் உலகத்தில் உள்ள 10% ஒருவர் திக்ர் செய்தால் 10% மக்கள் திருந்துகிறார்கள். அப்படியானால் 10 பேர் திக்ர் செய்வார்களே ஆனால்
100% மக்கள் தெரிந்து விடுவார்கள். எனவே இந்த நபிமாருடைய கல்வி என்பது உலகத்திலே மனிதமத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்வியாக அமைந்திருக்கிறது. இதற்கு அவர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். சாதாரணமாக சிறுவன் ஒரு குவிலன் சொன்னை எடுத்துக்கொள்வான், வெயில் நேரத்திலே ஒரு பேப்பரையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த பேப்பரை வெயிலிலே வைத்துக் கொண்டு இந்த குவிலன்ஸ் மூலமாக சூரிய ஒளியை அந்த பேப்பரிலே பாய்ச்சுவான். நாம் எல்லாம் சின்ன வயதிலே அப்படி செய்திருப்பது ஞாபகத்திற்கு இருக்கும். அப்படி பாய்ச்சுகிற பொழுது அந்த பேப்பர் தீப்பிடித்து விடுகிறது. ஒரு சின்ன நெருப்பு குச்சூட இல்லாமல் அந்த பேப்பரை தீப்பிடிக்க வைத்து விடுகிறோம். அது எப்படி தீப்பிடிக்கிறது என்றால், சூரியனுடைய சக்தி உலகமெல்லாம் வியாபித்திருக்கிறது. வியாபித்திருக்கக்கூடிய அந்த சக்தியை ஓர்முகப்படுத்தி ஓரிடத்தில் நாம் பாய்ச்சுவோமையானால் அங்கு நெருப்பு பற்றிக் கொள்கிறது. இதே மாதிரித்தான் மனித சக்தி என்பது, மனித மனம் என்பது மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது. இந்த ஆற்றல் படைத்த மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனோடு சங்கமம் ஆகுவோமையானால் சுற்றியுள்ள தீமைகள் எல்லாம் பற்றி எரிய ஆரம்பித்துவிடும். இதை இன்னொரு தினமணி தலையங்கத்திலே 25/4/2011 ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். மனிதன் மன ஓர்மைப்பாட்டின் உச்சநிலையை அடையும் பொழுது அவனுடைய மூளையிலே பிட்ரூட்டி சுரப்பியிலே ஒருவித திரவம் சுரக்கிறது. அதன் மூலம் அடுத்தவர்களின் செயலில் மாற்றம் நிகழ்த்த முடியும் என்பதாக அவர்கள் சொல்கிறார். இவன் ஓர்முகப்படுகின்ற பொழுது இவனுடைய பிட்ரூட்டி சுரப்பியிலே ஒருவித திரவம் சுரக்கிறது. அதன் மூலம் அடுத்தவர்களின் செயலிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆம், ஒருவர் தியானம் செய்தார் என்றால் உள்ளங்கள் அமைதியடைகிறது என்றால் என்ன, அவருடைய உள்ளம் மட்டுமல்ல, இதனால் 10 உள்ளங்கள் அமைதியடைகின்றன. அப்படியானால் இந்த நபித்துவ கல்வி எவ்வளவு சிறப்பு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நான் அடிக்கடி விளக்குவது உண்டு. தபலீகி ஜமாத்திலே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கஸ்துக்கு செல்வார்கள். கஸ்துக்கு செல்லும் பொழுது இவர் பேச வேண்டும், இவர் வழிகாட்ட வேண்டும் என்றெல்லாம், இவர் முத்தகல்லிம், இவர் அமீர் என்றெல்லாம் ஒரு நிர்ணயம் செய்துவிட்டு ஒரு சிலரை பள்ளிவாசலில் உட்கார்ந்து திக்ரி செய்யுங்கள் என்று சொல்லி வைத்து விடுவார்கள். பள்ளிவாசலே ஒருவர் திக்ரி செய்வார். கஸ்து மக்களை அழைக்கப் போகிறோம், அழைக்கப் போவதற்கு பள்ளிவாசலில் ஏன் ஒரு ஆளை உட்கார வைக்க வேண்டும், அவரையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு கூட்டமாக சென்றால்தானே நல்லது என்று நாம் எண்ணுவோம். ஆனால் தவறாமல் உள்ளே ஒருவரை திக்ரி செய்ய அனுப்புவார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், இங்கே திக்ரி செய்ய செய்ய செல்பவர்களுடைய வார்த்தைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. செல்பவர்களை யாரும் மறுத்து பேச மாட்டார்கள், எதிர்த்து பேச மாட்டார்கள். ஆக இங்கே ஒருவர் திக்ர் செய்தால் 9 பேர் நலம் பெறுவதனுடைய அந்த பாக்கியம் அனுபவபூர்வமாக நாம் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதை பார்க்கிற பொழுதுதான் இந்த மனித கல்விக்கு இந்த திக்ர் எவ்வளவு சிறப்பு, இந்த நபித்துவ கல்வி எவ்வளவு சிறப்பு என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, அன்பான பெருமக்களே, நேற்று நாம் பார்த்தோம், இந்த கல்வியினால் நல்ல காற்றை கொடுக்க முடிகிறதா, நல்ல உணவை கொடுக்க முடிகிறதா, உரத்தை போட்டு கோழியையும் விஷமாக்கி உணவையும் விஷமாக்கி சுற்றுப்புற சூழலையும் விஷமாக்கி எங்கு பார்த்தாலும் ஒரு அமிலத்தினுடைய கரைசலையாகத்தான் இருக்கிறது என்பதை நாம பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த நபித்துவ கல்வியினால் ஏற்படுவது என்ன என்பதை அதே அமெரிக்கா ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் கல்பூர்னியாவும் தியானத்தினுடைய சிறப்பை விளக்கும் பொழுது சொல்கிறார்கள். ஒரு மனிதன் தியானம் செய்தால் அவனுடைய கார்பன் ஆக்சைடு குறைவு, அவன் வெளிவிடக்கூடிய கரியமல வாயு, அவன் வெளியிடக்கூடிய காற்றில் அசுத்தம் குறைவாகிறது என்று சொல்கிறார். அப்ப சுற்றுப்புற சூழலை இவன் அசுத்தம் குறைச்சி ஆக்குறான். மற்றவனெல்லாம் கூடுதல் அசுத்தமாக்கும் போது இவனிடமிருந்து வரக்கூடிய அசுத்தம் குறைவு, சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுகிறது. அதே போன்றே ஆக்சிஜனுடைய உபயோகமும் குறைகிறது. அவன் உள்ளே இழுக்கக்கூடிய காற்று, அந்த புரோட்டீன் உள்ளே இழுக்கும் போது அவன் குறைவாகத்தான் இழுக்கிறான், மற்றவங்களுக்கு கொஞ்சத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்கிறான். ஆக அவனால் சுற்றுப்புறம் பாதுகாக்கப்படுகிறது. அவன் அசுத்தப்படுத்துவதும் குறைவு, அவன் நல்ல காற்றை உபயோகிப்பதும் குறைவு என்பதாக அவர்கள் சொல்லி, தியானம் செய்கிற பொழுது உடலிலே 20% ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது, 20% ரசாயன மாற்றம் குறைகிறது என்று சொல்கிறார். மற்றவர்கள் 100% ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி நச்சுப்பொருள்களை உற்பத்தி ஆக்கினார்கள் என்றால், மனிதனுடைய சரீரத்தில் திக்ரிச்சியவருடைய சரீரத்திலே 20% குறைகிறது என்று சொல்லி காட்டுகிறார். அன்பான பெருமக்களே, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறப்பாக சொல்வார்கள். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் துர்முதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வைன்னல் ஆலிம யஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்தி வல் ஹீதானு ஃபி ஜௌஃபில் மாயி.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு ஆலிம் கல்வியை கற்கக்கூடிய மாணவன், அவனுக்காக வேண்டி வானம் பூமியில் உள்ள எல்லாம் அவனுக்காக வேண்டி மாவு மன்னிப்பு கேடுகின்றன. தண்ணீருக்குள் இருக்கின்ற மீனும் பாவ மன்னிப்பு கேட்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் இவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கின்றன என்றால் என்ன பொருள்? இவனால் சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுகிறது, இவனால் அசுத்தமாகுவது இல்லை, இவன் வாழ்ந்தான் என்றால் உலகம் நிம்மதியாக இருக்கும், உலகத்திலே எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள் இருக்காது என்ற காரணத்தினால் தண்ணீர் இருக்கக்கூடிய மீன் கூட இவனுக்காக மன்னிப்பு கேட்கின்றது. தண்ணீர் இருக்கக்கூடிய மீன் நினைக்கின்றது, இவன் வாழ்ந்தால் நம்முடைய தண்ணீர் அசுத்தமாகுவது குறைவு, இவன் வாழ்ந்தால் நம்முடைய தண்ணீர் பாதுகாப்பாக சுத்தமாக இருக்கும், இப்படிப்பட்ட அசுத்தங்களை கொண்டு வந்து கலக்க மாட்டான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், டெக்னாலஜியினுடைய கல்வி என்பது ஒரு கல்வி அல்ல. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சொன்னான், ஒரு கனவு, ஆனால் அந்த கனவு அந்த நாட்டு அரசனுக்கு, அவன் இஸ்லாமிய அரசனாக இல்லாவிட்டாலும் கூட அவனுக்கு ஒரு நாட்டு நடப்பை அல்லாஹ் 15 வருட திட்டத்தை சொல்லி காட்டுகிறான். ஆனால் இவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர்களெல்லாம் ஒரு கல்வியா, கையாலாகாத கல்வியா என்பதாக அல்லாஹ் விளக்குவதை நாம் பார்த்தோம். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதோடு இன்னும் ஒன்றை சொன்னார்கள், ரசூல்மார்கள் என்றால் வெறுமனே மறுமையை பற்றித்தான் பேச தெரியும் என்பதல்ல, அவர்களுக்கு உலக நிர்வாகம் தெரியாது, அரசியல் தெரியாது என்றெல்லாம் நாம் கண்மூடித்தனமாக பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நபிமார்கள் தான் உலகத்தில் எல்லா தொழிலையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முன்பே நாம் அதை பார்த்திருக்கிறோம். இரும்பு தொழிலையும் ஒரு நபி கற்றுக் கொடுத்தார்கள், கப்பல் கட்டும் தொழிலையும் ஒரு நபி கற்றுக் கொடுத்தார், விவசாயத்தையும் ஒரு நபி கற்றுக் கொடுத்தார்கள், எழுத்தையும் ஒரு நபி கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி நபிமார்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த முறையிலே செய்தனர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கேட்க வந்தவன் இடத்திலே சிறையில் வைத்து சொல்கிறார்கள், எனக்கு உணவு மந்திரி பதவி தந்தால் நான் இந்த 15 வருடத்தையும் சீராக மக்கள் பட்டினி இல்லாமல் வேண்டி ஏற்பாட்டை நான் செய்வேன். அதற்கு என்ன செய்ய வேண்டுமானால், நன்கு விளையும் பொழுது லெவியை அறிமுகப்படுத்த வேண்டும். லெவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் லெவி முறையை கொண்டு வந்தார். இப்பொழுது லெவி முறை என்று சொல்கிறோம், நன்கு விளையக்கூடிய டெல்டா பகுதிகளிலே, தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் போன்ற பகுதிகளிலே அந்த மக்களுக்கு தேவையான அரிசியை கொடுத்து விட்டு மீதியெல்லாம் அரசாங்கம் விலைக்கு வாங்கிக் கொள்ளும். எல்லா நெல்லையும் அரசாங்கம் விலைக்கு வாங்கிக் கொண்டு ஸ்டாக் வைத்துக் கொள்ளும். அது மாதிரி ஒரு லெவியினுடைய முறையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், 7 வருடம் நல்ல முறையில் விளையப் போகிறது, எல்லா தானியங்களையும் மக்களுக்கு தேவையான தானியத்தை போக மீதையெல்லாம் எடுத்து ஸ்டாக் பண்ண வேண்டும். ஸ்டாக் பண்ணிவிட்டால் அது எப்படி பண்ண வேண்டும் என்பதையும் சொல்கிறார்கள், நெற்கதிர்களை உதிர்த்தி விடக் கூடாது, கதிரோடு சேர்த்து அதை பாதுகாத்தால் 7 வருடங்களுக்கு அது தாங்கும். கதிரை நாம் கீழே அடித்து நெல்மணியைத்தானே பாதுகாக்கிறோம், ஆனால் நமக்கு மூட்டை போடுறதுக்கு அது வசதி என்பதற்கான எவ்வாறு செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கதிரை கதிரோடு, அது கோதுமையாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தால், நெல்லாக இருந்தாலும் சரி, கதிரோடு பாதுகாத்தால் 7 வருடங்களுக்கு அது தாங்கும் என்ற செய்தியும் அவர்கள் சொல்லிக்காட்டி, நீங்கள் இப்படி இப்படி நடங்கள் என்ற ஒரு வழிகாட்டுதலையும், வெறும் கனவுக்கு மட்டும் விளக்கம் சொல்லாமல் வழிகாட்டுதலையும் சொல்லி அனுப்பினார்கள். கண்ட கனவு என்ன தெரியுமா? ஒரு 7 கதிர், 7 காய்ந்த கதிர் ஒன்று. இன்னொரு கனவு, ஒரு கொளுத்த மாட்டை, நலிந்த மாடு, மெலிந்த மாடு முட்டித் தொழுகிறது. இந்த 2 கனவுக்கு இவ்வளவு பெரிய விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். சொல்லி அனுப்பியவுடன் அந்த வேலைக்காரர் வந்து முதலாளிட்ட சொல்கிறார். அரசர் உடனே இதுதான் இதற்கு உண்மையான விளக்கம் என்று தெரிந்து கொண்டார். தெரிந்த உடனே, யாரப்பா இவ்வளவு பெரிய புனிதர், நம்ம நாட்டில அவரை பொற்பாதங்களால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவரை தூக்கி நம்ம நாட்டில் சிறையில் அடைத்திருக்கிறார்களா, யாரது, உடனே அவரை ரிலீஸ் பண்ணி வெளியாக்குங்கள் என்பதாக அரசர் உத்தரவிடுகிறார். அவர்களை ஜெயிலர்கள் வந்து சொல்கிறார்கள், உங்களுக்கு விடுதலை வழங்கப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், நான் வரமாட்டேன், என் மீது சுமத்தப்பட்ட குற்றம் உண்மையா என்பதை விசாரிக்காமல் நான் வரமாட்டேன். நான் பெண்களை கெடுத்ததாக சொல்கிறார்கள், அந்த குற்றத்தில் தானே என்னை சிறையில் கொண்டு வந்து அடைக்கப்பட்டது, நான் உண்மையிலேயே பெண்களை கெடுத்தேனா, இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி என் மீது குற்றம் இருக்கிறதா இல்லையா என்பதை ருஜூ பண்ணாமல் நான் வர முடியாது என்பதாக மறுத்து விடுகிறார். இன்று நாம் சிறையிலே பார்க்கிறோம், சிறையில் அடைத்தவர்களும் நாங்கள் வரமாட்டோம் என்பதாக சொல்லுகின்ற நிலவை நாம் இங்கே பார்க்கிறோம். செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். உடனே அரசர் சம்பந்தப்பட்டவர்களை விசாரிக்கிறார்கள். ஜலீஹா அம்மா அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கப்படுகிறது. மற்ற மதீனத்து பெண்களை, அந்த நாட்டினுடைய பெண்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கப்படுகிறது. அவர்கள் சொல்றார்கள், அந்த மாமகனுடைய அழகிலே சொக்கி எங்கள் கையை நாங்கள் அறுத்துக் கொண்டது உண்மைதான், அவர் மீது எந்த தவறுமே இல்லை, அவர் எங்களை திரும்பி கூட பார்க்க இல்லை. ஜுலேகா அம்மா அவர்களிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள்,
நான் தான் அவரை கெடுக்க முயற்சி செய்தேன். அவரிடத்திலிருந்து ஒரு சின்ன தவறு கூட இல்லை என்பதாக அவர்களும் சொல்கிறார்கள். அதன் பிறகு அரசர், நீங்கள் நிரபராதி, நிரூபிக்கப்பட்டுவிட்டது. சாட்சி பூர்வமாக யாரு குற்றம் சுமத்துவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களே தங்களை தன்னுடைய குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். எனவே நீங்கள் நிரபராதி என்பதாக அரசன் சொல்லி அவர்களை விடுவிக்கிறான். விடுவித்தவன் அவர்களை கூப்பிட்டு கண்ணியப்படுத்துகின்றான். நீங்கள் மிகப்பெரிய மாமனிதர். உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் என்னுடைய கனவிற்கு பகல் கனவு என்று சொன்ன பொழுது என் கனவினுடைய உண்மையான தாற்பயத்தை கடவுள் எனக்கு என் மீது கொண்ட அந்த கருணையை, இந்த நாட்டின் மிக்க கொண்டுள்ள கருணையை நீங்கள் தான் கண்டுபிடித்துக் கொடுத்தீர்கள். எனவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். இந்த நாட்டிலே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், நான் தருகிறேன். அப்போதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, என்னை உணவு மந்திரியாக ஆக்குங்கள். ஏற்கனவே உணவு மந்திரி காலமாக இருந்தார். அதாவது சுலைஹா அம்மாவுடைய மாப்பிள்ளை ஏற்கனவே காலமாக இருந்தார். அந்த பணியை தனக்கு தருமாறு கேட்கிறார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த 15 ஆண்டுகளும் கடுமையான அளவிற்கு அந்த நாட்டை மிகச் சிறப்பான பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உள்ளதாக அவர்கள் ஆக்குகிறார்கள். அப்படி உள்ள காலகட்டத்திலே முதல் 7 வருஷமும் நிறைய தானியங்கள் விளைந்தன. அவைகளெல்லாம் லெவி முறையிலே சேமித்து வைத்தார்கள். அடுத்த 7 வருஷத்திலே நாட்டு மக்களுக்கு தாராளமான உணவு கிடைக்க வழி செய்தார்கள். ஒரு தானியம் கூட விளையவில்லை ஆனாலும் நாட்டு மக்களுக்கெல்லாம் தானியம் கிடைக்க அவர்கள் வழி செய்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் எஞ்சிய தானியத்தை, உபரியை பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தார். பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் யார் வேண்டுமானாலும் வந்து பஞ்சமான நேரம் வந்து கேளுங்கள், அரசாங்கத்தின் மூலமாக நாங்கள் உபரியை தருகிறோம், உங்களுக்கு இலவசமாக தருகிறோம் என்பதாக அவர்கள் அறிவித்தார்கள். மன்னனும் அதற்கு சந்தோஷத்தோடு அனுமதி வழங்கினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தானியத்தை பக்கத்து நகரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தர்மமாக கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதியிலும் கடுமையான பஞ்சம் தாண்டவமாடிய காரணத்தினால் அவர்கள் 11 பேரும் இங்கே உபரியான தானியத்தை இலவசமாக பெற்று வரலாம். யாரோ ஒரு அரசர், புண்ணியவான், நல்ல மனுஷன், தாராளமாக தருகிறார், அவரிடத்தில் நாம் பெற்று வருவோம் என்று அந்த 11 பேரும் வருகிறார். 11 பேரும் தானியத்திற்காக வந்து நிற்கிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, இந்த 11 பேர் யார் என்று தெரிந்துவிட்டது. இருந்தாலும் அவர்கள் தன்னை பற்றி காட்டிக்கொள்ளவில்லை. வந்தவர்களிடத்திலே, நீங்கள் 11 பேர் தானா அல்லது வேறு யாரும் சகோதரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். இன்னொரு சகோதரர் இருக்கிறார், ஏற்கனவே இன்னொரு சகோதரரை ஓனாய் தின்னுட்டு போயிருச்சு, அதனால எங்க தகப்பனார் ரொம்ப கவலையாக இருக்கிறார்கள், இன்னொரு சகோதரர் சின்னவர் இருக்கிறார் அப்படி என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் அடுத்த தடவை வரும்போது அந்த சிறுவரையும் கூப்பிட்டு வாருங்களேன், 11 மூட்டைக்கு பதிலாக 12 மூட்டை நான் தருவேன் அல்லவா, அடுத்த தடவை அவரையும் அழைத்து வாருங்களேன் என்று கேட்கிறார்கள். சரி, நாங்கள் எங்களுடைய தகப்பனாரிடத்தில் கேட்டு அழைத்து வருகிறோம், ஆனால் என்னுடைய தகப்பனார் சீக்கிரமாக சம்மதிக்க மாட்டார். ஏற்கனவே ஒரு பிள்ளை ஓநாய்க்கு நாங்கள் பறிபுடித்த காரணத்தினால் என்னுடைய தகப்பனார் எங்களை நம்ப மாட்டார், இருந்தாலும் நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் தான் யார் என்று கேட்டுக்கொள்ளாமலேயே அவர்களுடைய தானியங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான தானியங்களை கொடுத்து அவர்கள் தானியத்திற்கு கிரயமாக கொண்டு வந்த பொருளையும் அந்த மூட்டைக்குள்ளேயே போட்டு பார்சல் பண்ணி அனுப்பிவிடுகிறார். அந்த 11 பேரும் தகப்பனாரிடத்தில் சென்றார்கள். இப்படி ஒரு நல்ல மனுஷன் அரசனா இருக்கிறான், தன் நாட்டு மக்களுக்கு இல்லாமல் வெளியில் உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுக்கறான் என்று சொல்லி ரொம்ப புகழ்ந்துட்டு மூட்டையை அவிழ்த்து பார்க்கும்போது தாங்கள் கொண்டு போன பணத்திற்காண்டி கொண்டு போன பண்டமாற்று பொருள்களும் உள்ளே இருக்கின்றன. தகப்பனாற்ற சொல்றாங்க, ரொம்ப நல்ல மனுஷன், பாருங்க நமக்கு உள்ள பணத்தையும் நம்மகிட்ட தந்துட்டார் என்று சொல்லிவிட்டு வாப்பா அந்த முன்யாமினையும் அழைத்து வர சொன்னார் என்பதாக கேட்கிறார்கள். அப்பதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள், ஏற்கனவே ஒரு பிள்ளைய நான் பறிகொடுத்துட்டேன், இந்த பிள்ளையும் அனுப்ப வேண்டுமா என்று கேட்கிறார்கள். பின்யாமின் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர். நாம் ஏற்கனவே சொன்னோம், பின்யாமினும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், மற்ற 11 பேரும் மற்ற தாய் வயிற்று பிள்ளைகள். திரும்ப கேட்கிற பொழுது சரி அல்லாஹ் பாதுகாப்பான், நீங்கள் அழைத்து சென்று வாருங்கள் என்பதாக பின்யாமினை அனுப்பி விடுகிறார்கள். அடுத்த தடவை பின்யாமினும் சேர்ந்து கொண்டு 12 பேர்களாக அவர்கள் தானியம் கேட்பதற்காண்டி வருகிறார்கள். தானியம் கேட்பதற்கான வந்தவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய தானியங்களை கொடுத்து 12 மூட்டைகளையும் கொடுத்து அனுப்புகிற பொழுது ஒரு சின்ன தந்திரம் கையாளுகிறார்கள். ஒரு தங்க மரக்கால், தானியம் அளக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய தங்க மரக்கால், அதை புன்யாமினுடைய மூட்டைக்குள் வைத்து விடுமாறு வேலைக்காரர்களுக்கு ஜாடை செய்து விடுகிறார்கள். எனவே புன்யாமினுடைய மூட்டைக்குள் தங்க மரக்காலை ஒளித்து வைக்கப்பட்டு விட்டது. யார் யார் மூட்டை என்பது அடையாளம் கிடப்பட்டிருக்கிறது. அதிலே சின்ன சகோதரராகிய புன்யாமினுடைய மூட்டையிலே உள்ள தங்கத்தை, தங்க மரக்காலை உள்ளே போட்டு மறைத்து அனுப்பிவிட்டார்கள். அனுப்பி கொஞ்ச தூரம் போன உடனேயே
அரசாங்கத்தில் உள்ளவன் குரல் கொடுக்கிறான், மரக்கால காணம் யாரா தூக்கிட்டு போட்டாங்க, மரக்கால காணம் யாரா தூக்கிட்டு பண்றாங்க. ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தந்திரம், இந்த குடும்பம் ஒற்றுமையாக வேண்டும், எப்படி ஒற்றுமையாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த ஒரு தந்திரம், மரக்கால காணம் மரக்கால காணம் என்பதாக அறிவிப்பு செய்கிறார்கள். கடைசியில் 12 பேரையும் திரும்பி அழைக்கப்படுகிறது. அவர்கள் சொல்றார்கள், நாங்கள் நாட்டிலே குழப்பம் விளைவிக்க வரவில்லை, நாங்கள் உங்கள் நாட்டிலே தானியம் இலவசமாக கொடுக்கிறீர்கள் என்ற அந்த பெரிய மனுஷன், அந்த அரசருடைய நம்பி நாணயத்தின் பேரில் தானே நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை குற்றவாளிகளா சொல்கிறீர்களே? நாங்கள் குற்றவாளிகளா சொல்லல, மரக்கால காணம் நாங்கள் திறந்து பார்க்கிறோம், இல்லன்னா உங்க மேல நான் எந்த குற்றம் இல்லை என்று ஒவ்வொரு மரக்காலாக திறந்து திறந்து பார்க்கிறார்கள். முதலிலே மற்ற சகோதரருடைய மரக்கால் எல்லாம் அவர்களுடைய மூட்டையெல்லாம் திறந்து பார்க்கிறார்கள், ஒரு இடத்திலே மரக்கால காணம். கடைசியில் புன்யாமினுடைய மூட்டையிலே மரக்கால் இருக்கிறது. மரக்கால் இருந்த உடனேயே அரசரிடத்தில் அவரை பிடித்து கொண்டு போகப்படுகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கொண்டு வரப்படுகிறது. உடனே கேட்டார்கள், உங்கள் நாட்டிலே திருடனுக்கு என்ன சட்டம், உங்கள் நாட்டிலே திருடனுக்கு என்ன சட்டம், எங்கள் நாட்டு பிரகாரம் நாங்கள் நடக்க விரும்பவில்லை, உங்கள் நாட்டிலே திருடனுக்கு என்ன சட்டம், எங்கள் நாட்டை திருடனை அடிமையாக்கிற வேண்டியது. அப்ப புன்யாமினை அடிமையாக்கி விட்டுட்டு சென்று விடுங்கள், வேற வழி தெரியவில்லை. புன்யாமினை அடிமையாக ஆக்கிவிட்டு அவர்கள் மற்றும் 11 பேரும் புறப்பட்டு செல்கிறார்கள். புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்களிலே ஒரு சகோதரர் சொல்கிறார், இப்போ என் தகப்பனா முகத்தில் நான் முழிக்க முடியாது, ஏற்கனவே ஒரு பிள்ளையை கொண்டு வந்து என்னமோ செஞ்சிட்டோம், அது தெரியாம போயிடுச்சு, ஆனா இப்பவும் ஒரு பிள்ளையை நம்ம காணாமல் போனா தகப்பனார் சாதாரணமாக சம்மதிக்க மாட்டார், நான் வரமாட்டேன் நீங்க போங்க என்றாக 10 பேர்களை மட்டும் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். 10 பேரும் ரொம்ப பரிதாபமான நிலையிலே போகிறார்கள். இங்கு புன்யாமின் திருடராக அவர் அடிமையாக ஒரு பக்கத்தில் பிரிக்கப்பட்டவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை காட்டிக் கொள்கிறார்கள், நான் தான் உன்னுடைய சகோதரன், நீ என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், தகப்பனாரை நாம் எப்படியா சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் நான் இந்த தந்திரம் செய்தேன், உன் மீது ஒரு குற்றமும் இல்லை, நீ என்னுடைய தம்பி, என்னிடத்திலே இருங்கள் என்பதாக அவர்கள் இரண்டு பேர்களும் சந்தோஷமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு 10 பேர்களும் நேரடியாக செல்கிறார்கள், சென்று தகப்பனாரிடத்திலே போய் இந்த மாதிரி நடந்து போச்சு, புன்யாமின் திருடிட்டாரு, அதனால புடி கைது பண்ணி கொண்டார்கள் என்பதாக சொன்ன பொழுது, அப்பவும் அதுதான் சொன்னாங்க, சபுருன் ஜமீன், அழகிய பொறுமையை தான் கடைப்பிடிக்கணும், நான் என்ன செய்யறது, முதல்லையும் ஒரு பிள்ளையை என்னமோ செஞ்சுட்டு வந்துட்டீங்க, இப்பவும் ஒரு பிள்ளையை காணும் என்று சொல்கிறீர்கள், நான் என்ன செய்வது, என்றாலும் எனக்கு நல்லா நிச்சயமா நம்பிக்கை இருக்கிறது, என் மகன் எப்படியாவது எனக்கு திரும்ப கிடைப்பான். கிட்டத்தட்ட 80 வருடங்கள் ஆகிவிட்டது. இதற்கிடையில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து அவர்களுக்கு 80 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் அப்படி அழுது அழுது, அல்லாஹ் கூட அந்த குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அஸஃபா அலா யூசுப் வபியுத்தத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி ஃபஹுவ கதீம், யூசுஃபின் மீது நான் பட்ட கை செய்தேமே என்று சொல்கிறார், அவருடைய ரெண்டு கண்களும் கருவிழி எல்லாம் வெண்விழியாக போய்விட்டது, கருவிழி மறைந்து போய்விட்டது, எல்லாமே கவலையினால் வெண்ணிறமாகி கண் பார்வையும் அவர் இழந்து போய்விட்டார். மகனை இழந்து அவர் அழுது அழுது, ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, இரண்டு வருடம் அல்ல, 80 வருடங்கள் அழுதிருக்கிறார்கள், கண் பார்வையும் பறிபோகிவிட்டது. அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்ன அவர்கள், திரும்பவும் பசி எடுத்த உடனேயே மீண்டும் போய் அவரிடத்திலே தானியம் வாரிங்க வாருங்கள், ஆனாலும் என்னுடைய மகனை தேடுங்க, எனக்கு என் மகன் கிடைப்பானதான் நம்பிக்கை இருக்கு, என் பழைய மகனும் கிடைப்பான், புது மகனும் கிடைப்பான், ரெண்டு பேரும் கிடைப்பான்னு நம்பிக்கை தான் இருக்குது. லா தைஅசு மிர் ரஹ்மத்தில்லா, ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசையாகி விடாதீர்கள், என்னதான் நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் நிச்சயமா அல்லாஹ் அருள் செய்வான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். 80 வருடங்கள் ஆகியும் கூட என் மகன் கிடைப்பான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை இன்று உலகத்திலே நம்ம பார்க்கிறோம், தற்கொலைகள் அதிகமாக நடைபெறுகிறது. தற்கொலைகள் ஏன் அதிகமாக நடைபெறுகிறது என்றால் நிராசை ஆகிவிடுகிறார், அல்லாஹ் நமக்கு துன்பத்தை தீர்க்க மாட்டான், நம்முடைய நோக்காட்டை குணமாக்க மாட்டான், நமக்கு சந்தோஷத்தை தர மாட்டான் என்று அவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். உண்மையிலேயே அல்லாஹுடைய அருளை விட்டு நிராசை ஆகிவிடக்கூடாது, எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் தருவான் என்ற ஒரு கடைசி நம்பிக்கை அல்லாஹ் மீது இருக்க வேண்டும். சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை இங்கே சிறப்பாக சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசையாகிறார்கள், 80 வருடம் ஆகிவிட்டது என் மகனை பிரிந்து, இருந்தாலும் இன்னும் நான் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறேன், நீங்கள் நிராசை இல்லாமல் செல்லுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அப்பொழுதும் அவர்கள் வருகிறார், 10 பேர் வந்து ரொம்பவும் வருத்தப்பட்ட நிலையில, அரசே நாங்க விலை கொடுக்க முடியாம வெறும் தானியத்தை வாங்குவதற்காக வந்திருக்கிறோம், ரொம்ப குறைந்த காசத்தான் கொண்டு வந்திருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கணும், எங்கிட்ட விலை கூட இல்ல, ரொம்ப ஏழ்மையாகிவிட்டது, ரொம்ப பஞ்சமாகிவிட்டது, நீங்கள் தான் எங்கள் மீது இறக்கப்பட்டு உணவு தர வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மெதுவாக கதையை அவிழ்த்து விடுகிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, உங்களுடைய சகோதரரை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நினைவிருக்கிறதா என்று அப்பொழுதுதான் கேட்கிறார்கள்.
அந்த வார்த்தையை கேட்ட உடனே தூக்கிப்பட்டு விட்டது அவர்களுக்கு. ஏன்னா தாங்கள் செய்த அந்த நடவடிக்கை உலகத்தில் வேறு யாருக்குமே தெரியாது. அவர்கள் 11 பேருக்கும் அல்லாவுக்கும் தான் தெரிஞ்ச ரகசியமா இருந்துச்சு. அப்ப ஒரு உணவு மந்திரி கேட்கிறாருன்னா, யூசுஃபை என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார் என்றால், அப்ப ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு என்று தெரிந்த உடனேயே டக்கென்று அவர்களுக்கு உதிக்கிறது, அந்த யூசுப், அந்த யூசுப், நீனா யூசுப் என்று கேட்கிறார். ஆம், நான் தான் யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், நான் தான் யூசுப், இது இவனுடைய சகோதரர், நீங்கள் என்னை தீர்த்து கட்ட முனைந்தீர்கள், ஆனால் அந்த எல்லை அல்லாஹ் இவ்வளவு பெரிய உயர்வுக்கு ஆக்கிவிட்டான், இருந்தாலும் கவலை இல்லையே, நான் பழிவாங்க மாட்டேன், நான் தஸ்ரீபா அழைக்கும் இல்லையோ, உங்களை நான் இனிமேல் பழிவாங்க மாட்டேன், நான் உங்கள் மீது அன்புதான், என்னுடைய பாசமாக, என்னுடைய அண்ணன் என்ற ஸ்தானத்திலிருந்து உங்களை நான் இறக்கவில்லை, உங்களை நான் பழி வாங்க மாட்டேன். அற்புதமாக சொல்வார்கள், விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போபவர் விட்டு கொடுப்பதில்லை என்று சொல்வார்கள். உண்மையிலேயே செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்திலே அன்று ரொம்பவும் மனிதாபிமானமாக நடந்து கொண்டார்கள். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான தானியங்களையும் கொடுத்து அனுப்பி தன்னுடைய சட்டை ஒன்றை கலற்றி அவரிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். என்னுடைய தகப்பனாரிடத்திலே கொண்டு போய் இந்த சட்டையை ஒப்படையுங்கள், அவருடைய முகத்திலே போடுங்கள், போட்டால் என்னுடைய வாடை வந்து விட்டதென்றால் அவருக்கு போன உயிர் திரும்ப வந்துவிடும், கண் பார்வை எல்லாம் திரும்ப வந்துவிடும், அவர் சுறுசுறுப்படைந்துவிடுவார், என்னுடைய தகப்பனாரையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்பதாக அந்த சட்டையை தூதாக கொடுத்து அனுப்புகிறார்கள். சகோதரர்கள் மகிழ்ச்சியுடன் சென்று சட்டையை முகத்திலே காட்டிய பொழுது அவர்களுக்கு கண் பார்வை போய்விட்டது. என் மகன் வந்து விட்டான், என் மகன் வந்து விட்டான் என்ற சந்தோஷத்திலே அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். பின்பு அவர்களையும் அழைத்துக் கொண்டு பெற்றோர்களையும் அழைத்துக் கொண்டு குடும்ப சகிதமாக திரும்பவும் எகிப்துக்கு வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை வரவேற்கிறார்கள். அப்பொழுதுதான் தந்தையே, கனவுக்கு விளக்கம் சிறப்பாக கிடைத்து விட்டது, இதோ 11 சகோதரர்களும் என்னிடத்தில் கெஞ்சி போய் நிற்கிறார்கள், நான் அவர்கள் செய்த அந்த குற்றத்திற்காக வேண்டி நான் என்ன செய்வனோ என்ற ஒரு நிலையிலே மனம் குறுகியவர்களாக சூம்பி போய் இருக்கிறார்கள். என்னிடத்திலே கால் விழுகிறாத குறையாக அவர்கள் பணிந்து போயிருக்கிறார்கள். சந்திரனாகிய நீ என் தாயாரும் இருக்கிறார்கள், சூரியனாகிய நீங்களும் இருக்கிறீர்கள், இதுதான் அந்த கனவுடைய விளக்கம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதோடு அந்த சரித்திரத்தை அல்லாஹு தஆலா நிறைவு செய்து விடுகின்றான். அன்பிற்கின் பெருமக்களே, உண்மையிலேயே செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு மிகச்சிறந்த பாடங்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்போமாக. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய செய்திகளை நாம் பார்ப்போம். 25 நாட்களில் 25 நபிமாரை முடிக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டோம். அதனை ஏற்கனவே பதருடைய நாளையில் ஒன்று விடுபட்டு விட்டது. ஏற்கனவே ஒரு நாள் தாமதமாக நாம் சொற்பொழிவை ஆரம்பித்த காரணத்தினால் 2 நபி ஏற்கனவே விடுபட்டு விட்டது. எஸா என்ற ஒரு நபி, துல் கிஃபுல் என்ற ஒரு நபி, அந்த 2 பேரையும் நாம் சொல்லப்போவதில்லை. இருக்கிற நபிமார்கள் 25 நாட்களில் ஒரு நாளை நாம் ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் காரணத்தினால் ஒரு நாளை லீவ் விட்டு விட்டோம். 2 நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை சொல்லிவிட்டோம், அதில் ஒன்று துண்டு விழுந்து விட்டது. எனவே இன்றும் துண்டு விழக்கூடாது என்பதற்காக வேண்டி சுருக்கமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல செல்வந்தர். செல்வந்தராக இருந்தும் அல்லாஹ்வை அவர் ஒரு காலமும் மறந்ததில்லை. எந்த அளவிற்கு அவர்கள் செல்வந்தர் என்றால், புகாரிலே வருகிறது, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவிக்கின்ற ஹதீஸில் வருகிறது, அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது தங்க வெட்டுக்கிளிகள் அவர்கள் முன்னால் வந்து விழுகின்றன. தங்கத்தினால வெட்டுக்கிளி, தங்கத்தினாலான வெட்டுக்கிளி அப்படி வந்து விழுது, அப்படி அவ்வளவு எடுக்கிறார், அவருடைய ஆடையிலே அள்ளுகிறார்கள். அப்போது அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யூப் அலம் அகுன் அகனைதுக அம்மா தரா, இந்த தங்க வெட்டுக்களி தேவையில்லாத அளவுக்கு உனக்கு நான் செல்வத்தை தந்திருக்கிறேனே, ஏன் இந்த மாதிரி ஆசைப்பட்டு அதை அள்ளுகிறீர் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன தெரியுதுன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம் இருக்குதே, நமக்கு கொடுத்த செல்வம் மாதிரி அல்ல. தங்க வெட்டுக்களியே தேவையில்லாத அளவுக்கு உனக்கு நான் தந்திருக்கிறேனே, நீ ஏன் தங்க வெட்டுக்களி அள்ளுற என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு செல்வந்த நிலையிலையும் அல்லாஹை அவர்கள் மறந்தார்கள். செல்வம் என்பது அல்லாஹ்வை மறக்கக்கூடிய ஒன்று அல்ல. செல்வத்தின் மூலமாக அல்லாஹ் விட்டு தூரமாகி விட்டார்கள் என்று நினைப்பதெல்லாம் சரியதல்ல. எப்படி ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாமோ, அதை போன்று மாடிகையின் உப்பரகில் இருந்து கொண்டும் அந்த ரஹமானை காண முடியும் என்பதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள், சரந்து வாழ்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை சோதிக்க விரும்புகிறான். உலகத்திலே மனிதனுக்கு கஷ்டம் 2 வகையிலே வரும். ஒன்று, நம்முடைய செஞ்ச பாவங்களின் மூலமாக கஷ்டங்கள் வரும். இன்னொன்று, சில சமயத்தில் அல்லாஹு தஆலா சோதிப்பான். அல்லாஹ்வுடைய பழக்கம் அது, சோதிப்பது பழக்கம். அந்த முறையிலும் சில கஷ்டங்கள் வரும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்க சொல்வார்கள்,
اللهم إني أعوذ بك من جهد البلاي ودرك الشقاي يا الله سوغني لردن مني كاپاتو يا الله أنا سوغتر أدراني إيمان لا بلغين منال أنا سوغتر أدران بطن ولندر ورپے أنا نين سوغتر أدرپے أنا نينجل كيلنجل فرمانا صلى الله عليه وسلم سوغني لردن يا الله أنت نان پادها بكتكنين ودرك الشقاي مذيبتنم أنا كير پڑد لردن نان پادها بكتكنين أنا بداخل دعا چينجل أنا بداخل நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருவார்கள். அந்த வகையிலே சோதனை வந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சோதனை என்ன தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு சிறப்பாக இபாதத்தில் இருந்த பொழுது ஷைத்தான் வந்து சொல்றான், அல்லாஹ்விடத்துல வாதாடுறான், அய்யூப நீ ஏழையாக்கினா நினைச்சு பார்க்க மாட்டான், பணக்காரர் ஆக்கினதுனாலதான் அவர் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிறார், அவரை ஏழையாக்கினா அவர் உன்னை நினைச்சு பார்க்க மாட்டார் என்பதாக சொல்கிறார் அல்லாஹு தஆலா. அப்படியா, சரி பாப்போமே அதையும் தான் என்று அவர்களை ஏழையாக்கி பார்க்க விரும்புகிறான். இதை அவர்கள் சொல்லுகிற பொழுதே சொல்வார்கள், வதுக்குர் அப்தனா அய்யூப, அய்யூபை நீங்கள் நினைவு கூறுங்கள், இதனாதா ரப்பஹு அவர் தன்னுடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனிக்கிறார், இன்னி மஸ்ஸனி ஷைத்தானு, ஷைத்தான் எனக்கு எடுத்துட்டான், பினுசுபிம் வாதாப், அதாபை கொண்டும் என்னை தீண்டுவதை கொண்டும் ஷைத்தான் கெடுத்து விட்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் 38-41 வசனத்திலே. ஆக ஷைத்தானுடைய வாதத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு, சரி அவர்களை நான் சோதிச்சு பார்க்கிறேன், அவர்கள் கஷ்டத்தை கொடுக்கிறேன் என்பதாக சத்த கொடுத்தான். கொடுத்த கஷ்டம் ஒண்ணுமில்ல, அவருடைய உடம்பிலே ஒரு விதமான கிருமி, அது ஆறா புண்களை உருவாக்கிவிட்டது. ஆறா புண்களை உருவாக்க ஆரம்பிச்ச உடனேயே அவர்களுடைய உடம்பிலே ஒரு விதமான நாற்றமும் வந்துவிட்டது. நாற்றம் வந்தவுடனே ஒவ்வொருவராக தன்னை விட்டு வெறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். பணம் இருக்கும் வரை நண்பர்கள், பணம் போய்விட்டால் நண்பர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று செய்ய முடியாது என்று உலகத்தில் சொல்வோமே. இதே நிலையில ஒரு சோதனை ஏற்பட்டு அவருடைய பிள்ளைகளும் படார் படார் என்று ஒன்று ஒன்றாக இறந்து விடுகின்றன, செல்வங்களும் ஒவ்வொன்றாக கையாடி விடுகின்றன, கைமாறி விடுகின்றன. ஒரு விதமான உடம்பிலிருந்து துர்நாற்றம் ஒரு வாடை வீச ஆரம்பித்தது. வாடை வீச ஆரம்பித்த உடனேயே ஊரில் உள்ளவர்கள் அத்தனை பேர்களும் அவர்களை துரத்துகிறார்கள். இங்கே அவரை பக்கத்திலே வாழ, அவர் வீட்டிலே வாழக்கூடாது, இங்கே யாருக்குமே அந்த வாடை தாங்க முடியவில்லை, எனவே ஊரை விட்டு வெளியில் அழைத்துச் செல் என்று மனைவியிடத்தில் சொல்றார்கள். அவர்களுக்கு யாருமே துணை இல்லை, அவருடைய மனைவி ரஹ்மா அம்மா அவர்கள் மட்டும்தான், துணைவி அவர்கள் மட்டும்தான் துணை. அவர்கள் அப்படியே அந்த நெய்ந்த உடலை, புண் ஆகிப்போன அந்த உடலை அவர்கள் தூக்கிக் கொண்டு அப்படியே கொண்டு போய் காட்டிலே போடுகிறார். காட்டிலே போட்டதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த செல்வம் ஒவ்வொன்றாக காலியாக்கி தன்னுடைய கணவனாருக்கு வேண்டிய சேவைகளை செய்கிறார்கள். கடைசியிலே இருந்துற செல்வமும் கரைந்து போய்விட்டது. கரைந்து போனதுக்கு பிறகு ஒரு வழி இல்லாமல் பக்கத்து வீடுகளிலே சென்று ஏதாவது வேலை வெட்டிகள் செய்து விறகு பொறுக்கி வித்து இது மாதிரி கொஞ்ச நாளைக்கு அவர்கள் காப்பாற்றினார்கள். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் காட்டிலே வைத்து ஒரு பெண் ஒரு நோயாளியை எப்படி காக்க முடியும்? 7 ஆண்டுகள் வேலை செய்து அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உணவும் மற்றவர்களும் கொடுப்பார்கள். கொஞ்ச காலமானவுடனே அவர்களுக்கும் பலகீனம் ஆகிவிட்டது, வேலை செய்ய முடியாம போச்சு. அப்படி உள்ள காலகட்டத்தில் ஒரு வீடுகளுக்கு போய் அந்த சாமான உள்ள விலைக்கு கொடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய மிச்சச்சோரை எடுத்து வந்து தன்னுடைய குணவனுக்கு கொடுப்பார்கள். வேலை செய்ய முடியாமல் தன்னுடைய சுய தொழிலை செய்ய முடியாமல் போனவுடன் 10 தேய்த்து வீடுகளிலே கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த எச்சிச்சோரை கொண்டு வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கொடுப்பார். இப்படி கொடுக்கிற பொழுதுதான் ஒரு நாள் கேட்பார்கள், நீங்க துவா செய்யக்கூடாதா? அல்லட்ட துவா செய்யக்கூடாதா? என்ன கஷ்டப்படுறோம்? ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியுது நம்ம எவ்வளவு அரசி மாதிரி வாழ்ந்தனாம். ஒரு வீட்டுல போய் பானையும் சட்டியும் கருவிக்கிட்டு அதுல கிடைக்கிற எச்சிச்சோரை கொண்டாந்து கொடுக்கறமே என்று கவலை ஏற்பட்டவுடன் அல்லட துவா செய்யக்கூடாதா? அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏம்மா 70 வருஷம் என்னை சுகமா வாழ வச்சிருக்கான் ரப்பு, 70 வருஷம் வாழ வச்சிருக்கிறான், ஒரு 7 வருஷமாவது துன்பத்தை நான் அனுபவிக்க கூடாதா? 70 வருஷம் வாழ வச்சிருக்கிறான், ஒரு 7 வருஷமாவது துன்பத்தை அனுபவிக்க கூடாதா? உடனே அவர்களுக்கு ஒரு மாதிரியா போயிடுச்சு. அல்லாட்ட நான் கேட்க மாட்டேன், 70 வருஷம் எனக்கு என்ன வாழச்சிட்டிருக்கிறான், ஒரு 7 வருஷம் துன்பத்தை அனுபவிக்க கூடாதா என்று சொன்னார்கள். அவர்களால் பதில் பேச முடியல. உண்மையில் மனிதர்கிட்ட வழக்கம் அமைத்தான். அன்பானப்பட்டே ஒரு லேச தலைவலி வந்துருச்சுன்னு வைங்க, உடனே நிச்சயமா நெத்தில அதையும் இதையும் ஒட்டிக்கிட்டு எனக்கு தலைவலிக்குது, எனக்கு தலைவலிக்குது,
ராபித்தில் பசரியா அம்மையார் என்ற ஒரு பெரியார், ஒரு ஸ்ரீதேவி, ஒரு மனிதன் நெத்தில பத்து போட்டுக்கிட்டு இருந்தான். என்னப்பா தலைவலிக்குதான், என்னப்பா பத்து போட்டிருக்க, தலைவலிக்கு தலைவலிக்குதா, எப்ப இவ்வளவு நாள சுகமா இருந்தியே, அப்போ என் ரப்பு எனக்கு நியமத்தை தந்தான் நியமத்தை தந்தான் நியமத்தை தந்தான்னு யார்ட்டையும் சொன்னியா? இவன் கடங்கணம் கேட்டுவானோ நீ சொல்லக்கூட இல்லை. ஒரு லட்சம் ரூபாய் கையில இருக்கான வெளியில சொல்லல. இவனும் கடன் கட்டுவானோடு எனக்கு ரப்பு லட்சத்தம் தான் ரப்பு லட்சத்தம் தான் அப்படின்னு சொன்னியா? நேமத்தை தரும் பொழுது ஒரு நாள் கூட சொல்லலையப்பா. ஒரு சின்ன தலைவலி கொடுத்த உடனே என் ரப்பு எனக்கு தலைவலி தந்துட்டான், என் ரப்பு செலவை தந்துட்டா குறை சொல்லிட்டாலே இல்லையே. ராபித்துல் பசரியா அம்மையார் அவர் சொல்வார்கள், நேமத்தை அல்லா தருகிற பொழுது அல்லா எனக்கு நேமத்தன் தான் நீ வெளியில சொல்றதில்ல. ஏன்னா வெளியில சொன்னா எவனும் கேட்டுருவானுங்கிறதுக்கான நீ வெளியில சொல்றதில்ல. சரி போட்டோம். அதே மாதிரி துன்பத்தை தந்தாலும் ஜெயிச்சுக்கிற வேண்டியதுதானே. துன்பத்தை தந்தவன மட்டும் போய் துன்பத்தை தந்துட்டா வெளியில போய் டாக்டர் வலிக்குது, நண்பர்கிட்டலாம் எனக்கு வலிக்குது, ஏப்பா இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நம்ம எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், நமக்கு எல்லாம் எவ்வளவு நியமத்தை தந்திருக்கலாம், அந்த நியமத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த துன்பம் என்பது என்ன, சகிக்க வேண்டும். சபுரு சுக்குரு என்று சொல்வார்கள், சபுரும் வேணும் சுக்குரும் வேணும். கொஞ்சம் நன்றியும் இருக்கணும், கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும். வாழ்க்கை என்றால் வரும், அதையும் பொறுமையா இருக்கணும். அது நம்மகிட்ட கிடையாது. ஏதாவது ஒரு துன்பம் என்றால் உடனே அவசரப்பட்டு புலம்புவதுதான் நம்முடைய பழக்கம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை, 70 வருஷம் என்னை அல்லாஹ் செல்வ சீமாட்டியா வாழ வைத்தான், ஒரு 7 வருஷம் துன்பை தந்தால் என்ன? இவரு நம்ம துவா செய்ய மாட்டார். அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, இனிமேல் இவர் துவா செய்ய மாட்டார், புரிஞ்சுக்கிடுச்சு சரின்னு சொல்லி அவங்க அப்படியே கொண்டு போய் சட்டி பொட்டி அதை தேய்ச்சி அதை கொண்டு வந்து கொடுத்துட்டே வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அதுவும் செய்ய முடியும், கொஞ்சம் தெம்பு வேணும் இல்ல, சாப்பாடு பட ஏதாவது இருந்து தெம்பு இருந்தால் தான், அதுவும் செய்ய முடியல. கணவனை தான் மட்டும்தான் வந்து அதை புண்ணை கழுகி தொடைத்து அவர்களுக்கு வேண்டிய சேவைகளையும் செய்துவிட்டு வெளியில் சென்று 10 கூட்டி பெருக்கியால் அவர்களால் முடியல. கடைசியில் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமா போச்சு, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே வழி இல்லை. கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தன் போய் இந்த அந்த காலத்துல தலைமுடிக்கு விலை மதிப்பு அப்படி உள்ள காலகட்டத்தில் தன்னுடைய 2 சடையில் 1 சடையை அறுத்து கொடுத்து அதுல வர்ற காசை எடுத்துக்கொண்டு கணவனுக்கு கொடுத்து சாப்பாட்டை அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள். தலையை முக்காடிட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். சாப்பிட்டாங்க. 2வது நாள் போனாங்க, வேற வழி இல்லை, இன்னொரு பக்கத்து சடையும் அறுத்து கொடுத்து விட்டு முட்டையாக அவர்கள் தலை முக்காடோடு வந்திருக்கிறார். எங்க போன அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எப்படி சாப்பாடு கிடைச்சு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, சொல்ல மாட்டேன்ட்டான். நீ சொல்லலண்டா உன்னை நான் 100 சவுக்கடி அடிப்பேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்றாங்க. நீ சொல்லலண்டா உன்னை நான் 100 சவுக்கால் அடிப்பேன் அப்படின்னு தலையை தொடர்ந்து காட்டினாங்க. பாருங்க, ஒண்ணுமே இல்ல, நான் என்ன செய்வேன், பொம்பளை என்னதான் செய்வேன், என் முடிய வித்து தான் உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்க. அப்பதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தெரியும் மனசுல கொஞ்சம் கவலை வந்துச்சு. இப்படி ஒரு சோதனையா? ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வாந்த அர்ஹமுர் ராஹிம். அப்பதான் கேக்குறாங்க அல்லாட்ட, ரப்பி வதா ரப்பஹு ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வாந்த அர்ஹமுர் ராஹிம். யா அல்லாஹ், எனக்கு காடு ஏற்பட்டுச்சு, நீ அருளாளனுக்கு அருளாளனாக இருக்கிறாய் என்று அப்பொழுதான். அப்பவும் என்ன சொல்றாங்க, நீ எனக்கு நீக்கணும்னு சொல்லல வார்த்தை, ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு நோக்காடு வந்துருச்சு, நீ அருளாளனாக இருக்கிறாய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அப்பொழுதுதான் துவா செய்கிறார்கள். துவா செய்த உடனேயே அல்லாஹு தஆலா பார்க்கிறான், நயந்து போன அந்த நேரத்திலையும் அல்லாஹுடைய நினைப்பு இவருக்கு போகலையே, 70 வருடம் எனக்கு சோதித்து எனக்கு தந்திருக்கிறான், எனக்கு 7 வருடம் நான் சோதனை தங்கக்கூடாதா என்று கருதினாரே. உண்மையிலேயே அவருக்குடைய உள்ளத்தில் இதயத்தில் அல்லாஹ்வைத் தவிர நினைவே இல்லை. அப்பொழுதுதான் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய ஹிருதயம் ஒன்று இருக்கிறது, என்னுடைய நாவு ஒன்று இருக்கிறது, புண்ணுகள் எல்லாவற்றையுமே அரித்து விட்டன, இந்த ரெண்டையும் அரித்து விட்டால் உன்னை எப்படி இதுக்கு செய்வன் அல்ல என்று அப்பொழுதுதான் அவர்கள் கேட்கிறார்கள், மனமறிந்து கேட்கிறார்கள். அந்த தன்னுடைய துணைவி இவ்வளவு சோதனைக்கு ஆளாகி விட்டார்கள் என்பதை கருதிய பொழுதுதான் அப்படி ஒரு துவாவை கேட்கிறார்கள். உடனே அல்லாஹு தஆலா அவருடைய கஷ்டத்தை நீக்குகிறான், சொல்லுகிறான், உர்குதுபி ரிஜிலிக்க ஹாதா முஹ்தஸலன் பாரிதும் வஷராப், உங்களுடைய காலை கொண்டு கீழே தட்டுங்கள், வெறுமனே தட்டுங்கள். உடனே அங்கிருந்து ஒரு நீர் ஊற்று மேலே கிளம்பி வரும், அந்த ஊற்றை குளியுங்கள் குடியுங்கள் என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் அந்த மனைவி வெளியில போயிருந்தாங்க. இவர்கள் அல்லாஹ் அப்படி சொன்ன உடனேயே அவர்கள் காலை தட்டினார்கள்,
தட்டியவுடன் ஒரு ஊற்று வந்தது. அதை அவர்கள் தண்ணீரை குடித்து அதை அந்த தண்ணீரை குளித்தார்கள். குளித்த உடனேயே உடம்பெல்லாம் புழுக்கள் அகன்று அழகான ஒரு வாலிபனாக அவர்கள் மாறிவிடுகிறார். அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல், அந்த தண்ணி, சாதாரணமான தட்டக்கூடிய அந்த தண்ணீரில் இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. இங்க நாம் ஒன்னு எண்ணி பார்க்கிறோம், 7 வருஷமா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோக்காட்டில் இருந்திருக்கிறாங்க அந்த மலையிலே அதே இடத்துல தான், ஆனா காலடிதான் மருந்து இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது எவ்வளவு தூரத்தில் இருந்திருக்கு, ஒரு தட்டு தட்டுனா வர்ற தூரத்துல தான் இருந்திருக்குங்கிறது அவர்களுக்கு தெரியல. எதுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தால் தான் தெரியும். யாருக்கு என்ன தெரியும், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தால் தான் தெரியும். அவன் சொல்லிக் கொடுக்கிறார், அதை அவர்கள் செய்தவுடன் அவர்கள் அப்படியே உடம்பில் உள்ள நோக்காடெல்லாம் அகன்று ஒரு நல்ல வாலிபனை போன்று அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வெளியில போன ரஹ்மா அம்மா திரும்பி வர்றாங்க, இங்கேயோ போய் எப்படியோ கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து பார்க்கிறார்கள், கனவை காணோம். கேட்டாங்க, வந்து பார்த்தால் வேறொரு மனிதர் உட்கார்ந்திருக்கிறார். அவற்றை கேட்டாங்க, எங்க எங்க ஒரு வயதான ஆள் கிடந்தார, எங்க ஏதாவது நாயி தூக்கிட்டு போயிருக்கோம், நாயி தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படி சொல்லுகிறார்கள். நாய் தூக்குனதா என்று அவர்கள் ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இவ்வளவு காலமா பாதுகாத்தானே, கடைசியில இந்த நேரம் பார்த்தா நான் போயிருவேன், நாய் தூக்கிட்டு போயிருச்சே என்று அவர்கள் அழுகிறார். இவ்வளவு காலமா அந்த மனுஷனை நான் பாதுகாத்தேன், 7 வருஷமா பாதுகாத்தேன், கடைசி நேரத்துல நாய் தூக்கிட்டு போயிருச்சே, நான் வெளி இந்த நேரமா போவேன், இந்த நேரம் நான் இருந்திருந்தனா தூக்கி போயிருக்குமா என்பதை அழுக ஆரம்பிச்சோன்னே, அழுகாதே, நான் தான் அய்யூப் என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தனக்கு அல்லாஹ் செய்துவிட்ட அந்த பெரிய நியமத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார். அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லுவான், நீ அவரை சத்தியம் பண்ணிட்ட, அந்த அம்மாவை அடிக்கிறதா சத்தியம் பண்ணிட்டேன், 100 அடி அடிக்கிறேன் சத்தியம் பண்ணிட்டேன். எப்போ அந்த தலைமுடியை வெட்டி கொடுத்த பொழுது, அந்த அம்மா என்ன விஷயம் சொல்லாத பொழுது நீ அடித்து சித்தம் பண்ணிட்ட, அதனால இப்ப என்ன செய்யணும், 100 குச்சிகள் அடந்த குச்சிகள் கொண்ட ஒரு கட்டை எடுத்து 1 அடி அடித்து விடு, சத்தியத்தை மீற வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், உருக்குது விர்ஜிலிக்க, உன்னுடைய காலினால் கீழே தட்டு, ஹாதா மூத்தசலன் பாரிதும் ஷராப், குளிர்மையான தண்ணீர், குடிக்க தகுந்த தண்ணீர் அது வரும், அதை கொண்டு குளித்து விடு, அதை கொண்டு நீ குடித்து விடு என்று சொல்லி, அவருடைய குடும்பத்தை எல்லாம் நாம் திரும்ப கொடுத்தோம், மழகும் அவர்களுடைய குடும்பம் போன்று 2 பங்கு குடும்பத்தை நாம் அவருக்கு கொடுத்தோம். ரஹமத்தம் மின்னா, இது நம்முடைய அருள். வதிக்கராலி உலில் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு ஒரு உபதேசம், நான் சோதிக்கிறேன் என்று பயந்து விடாதீர்கள், சோதனை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு முன்னால் இருந்ததை விட பன்மடங்கான செல்வத்தையும் செல்வாக்கையும் நான் தருவேன் என்பதற்கு ஒரு ஜீவியமான உதாரணம் என்று அல்லாஹ் கூறுகிறார். வதிக்கராலி உலில் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த உபதேசம், சோதிப்பேன், சோதிக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது, சோதிப்பேன், சோதனையை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்களே ஆனால் முன்னால் இருந்து விட பன்மடங்கு உங்களுக்கு நான் தருவேன், இதோ இதை பாருங்கள், இதை போனதான் நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். சொல்லிவிட்டு சொன்னான், ஒரு புல்லுக்கட்டை எடு, பிஹி, அவளை 1 அடி அடித்து விடு, வலா தஹனத், நீ சத்தியத்தை மீறிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இன்னா வஜதுனாஹு சாபிரா, அய்யூபை நாம் சோதித்தோம், அவர் பொறுமையாளராக இருந்தார், நியமல் அப்து, அவர் நல்ல அடிமை, இன்னஹு அவ்வாப், அவர் நம்மிடத்திலேயே மீளக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி சைத்தான கூப்பிட்டு சொன்னான், பாத்தியா என்னுடைய அடியான, பாத்தியா என்ன அடியான, இல்லாம ஆக்கிட்டா என்ன மறந்துருவான் நீ சொன்ன, பார் இல்லாம ஆக்கி எந்த அளவுக்கு அவர் நான் கஷ்டப்பட வைத்தேன், அவர் என்னை மறந்தாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பான பெருமக்களே, நாம் துஆவிலே அய்யூபும் ரஹமாவும் போன்று வாழுங்கள் என்று சொல்லுகிற வாழ்த்து என்ன தப்பு, இவ்வளவு ஸ்ரீதேவி இவ்வளவு கஷ்டப்பட்ட நேரத்திலையும் தன்னுடைய கணவனை காப்பாற்றினாலே, அதுபோல நம்முடைய துணைவியும் கணவன் உயிராக இருக்க வேண்டும் என்று சொல்வதிலே என்ன தப்பு இருக்க முடியும், இதிலே குறை கண்டு கொள்கிறார்கள், இதிலே குறை கொள்கிறார்கள், அய்யூபையும் ரஹமாவையும் போன்று என்று வாழ்த்துகிறார்களே என்று குறை காணுகிறார்கள். உண்மையிலே அவர்கள் எல்லாம் கல் நெஞ்சர்கள், அவர்கள் எல்லாம் வரலாற்றில் கொஞ்சம் கூட கண்ணிலே ஈரம் கசியாதவர்கள். நமக்கு இதை சொல்லுகிற பொழுதே கண்ணீர் கசிகிறதே, உண்மை அந்த நிகழ்ச்சி இதைவிட எவ்வளவு மோசமாக இருந்திருக்குமோ. அல்லாஹு தஆலா தான் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த பாடத்தை தர வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைத்து பார்ப்போம், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலையும் அவர்களை நினைத்தான், அவர் அல்லாஹுவை நினைத்தான், நினைத்தார்கள், அதை போன்றே கொடுத்த சோதனையிலையும் அவர்கள் அல்லாஹுவை நினைத்தார்கள். அல்லாஹு தஆலா நபிமார்களை போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين الحمد لله صلى الله على محمد وعليه وسلم صلى الله على
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم இங்கே ஒரு பெரியவர் குமர் ஹரியமாக நம்முடைய தேவையின் அணி வந்திருக்கிறார் தங்களாலான உதவிகளை செய்து சலாம் அலைக்கும்